விழுப்புரம் மாவட்டம் நீதிமன்ற சட்ட உதவி மையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் பியூன் அட்டெண்டருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேக்கன்சி, அதாவது கிளர்க்கில். ஆஃபீஸ் பியூனுக்கு 2 வேக்கன்சி வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 28/8/2024 இன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 11 தான் அது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓஏ கிளர்க்குக்கான போஸ்டிங்கில் கிராஜுவேஷன், எனி கிராஜுவேஷன் ப்ளஸ் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுருக்கீங்க, ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 words per minute வந்து உங்களுக்கு நல்லா டைப் பண்ண தெரியும். எபிலிட்டி டு டெடிக்கேஷனாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லை ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கிளர்க் அது வரக்கூடிய ஓஏ போஸ்டிங். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பியூன் அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ், அதாவது 8th pass இருக்குங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தமிழ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் நேச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீப்பிங் அப்டேட் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் லீகல் எய்ட்ஸ் கேஸ், அதாவது உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க டைப்பிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸு, அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்க அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செய்ய முடியும். யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி பார் இல்லையா, அவர் என்ன ஒர்க் கொடுக்குறதோ அந்த ஒர்க்கையும் பார்க்கணும். மெயினாக நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்க மேனேஜ் பண்ண தெரியணும், உங்களுக்கு நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியும் கோர்ட்டில். அந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பியூன் பார்த்தீங்கன்னாக்க ஆஃபீஸருக்கு முன்னாடியே ஆஃபீஸெல்லாம் நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுருக்கணும். ப்ராப்பராக டேபிள்ஸ்லாம் இருக்குங்களே, அந்த டேபிள்ஸ்லாம் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபைல்ஸ்லாம் என்னென்ன தேவையோ அந்த ப்ராப்பராக அதில் எல்லாத்தையும் வைக்கணும். அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து தண்ணி டீ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி லீகல் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாரோ அந்த ஒர்க்கையும் நீங்கள் வந்து சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாகவும் ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 37 வரையும், எம்பிசி பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பிசிஎம்மாக இருக்கீங்கன்னா 34, அதர் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 32 வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸ் பியூனுக்கு மேலே பார்த்தது ஓஏ போஸ்டிங் கிளர்க்குக்கு, இதுக்கும் அதே சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்சர்வீஸ் மேன் அண்டு எக்ஸ்சர்வீஸில் எஸ்சி எஸ்டி எம்பிசி இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா விண்ணப்பிக்கலாம் நீங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யாருக்காவது வேணால் நீங்கள் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்னு கொடுத்து மென்ஷன் பண்ணிடுங்க, ப்ளஸ்ஸு உங்களுடைய ஃபோட்டோ, பர்சனல் டீட்டெயில் எல்லாமே முழுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்சாக என்னென்ன கொடுக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது, அதையும் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த 2 ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்டேருந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி ஒன்று அட்டாச் பண்ணிடுங்க. அதாவது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். முழுமையாக ஃபில் பண்ணுங்கள், இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க 11/9/2024 5 அனுப்பணும். த சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் விழுப்புரம் 605602 அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய செப்டம்பர் 11 முழுமையாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ரேட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, மந்த்லி சேலரி ஓஏக்கு எவ்வளோ இருக்குன்னா 20,000, அதே மாதிரி ஆஃபீஸ் பியூனுக்கு 14,000 மாதம் 14,000 சம்பளம் கிடைக்கும். ஸோ அப்ளை தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ப்ராசஸிங்கில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுங்க. ஏன்னா ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏதாவது அப்ளிகேஷனில் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவங்க இருக்கான வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வலை ஹரி சேனல்.